எடுத்துக்கங்க பட்டு. எடுத்துக்கங்க காளைய. நீங்க எடுத்துக்கங்க பட்டு. நீங்க எடுத்துக்கோங்க காளை. பட்டு கால் மாப்பிள்ள பார்க்க வந்த இடத்த பார்க்க ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. பார்க்க முடியல. யாராவது ஒரு நாள் எடுங்க. மன்னிச்சுங்க காளையன், உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருக்கு, ஆனா சத்து இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருவேளை உங்க தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்க உங்க தங்கச்சிய பார்க்க வர்றீங்க, அப்போ அன்னைக்குன்னு பார்த்து இவனுக்கு வெங்காய சாம்பார் பிடிக்கும்னு உங்க தங்கச்சி வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான்னு வச்சு, வெங்காயம் வெட்டுற உங்க தங்கச்சி கண்ணுல கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க புள்ள உங்களுக்கு இல்லேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியுது, தங்க மீனாட்சியோட அண்ணன் பத்தி தானே. மிஸ்டர் காளியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு வீரமான பட்டு, கம்பீரமான பட்டு, கண்ணியமான பெருமையை பத்தி பேசுங்க. அருமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையனை மட்டும் கட்டி கொடுங்க, கண் கலங்காம பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டா போச்சு. இல்லீங்க காளியன், தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு வைங்க. வச்சுக்கோ. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு உங்க தங்கச்சியை பார்க்க வருவீங்கல்ல? வரோம்ல. நீங்க வர்றப்ப உங்க தங்கச்சியும் என் பையனும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா? புடிச்ச பொண்டாட்டியா ஓடி பிடிச்சி விளையாடுறது சகஜம் தானே? என்னப்பா? ஆமா கால், ஓடி பிடிக்கிறது, தாவி குதிக்கிறது, ஊடல் கூடல் எல்லாம் இருக்குதானே. கல்யாணத்தை பத்தி கருத்து சொல்லுங்க. எனக்கு நம்ம தங்கச்சிக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் யாரும் நினைக்கிறேன். அப்படி ஒரு நாள் நீங்க உங்க தங்கச்சியை இங்க பாக்க வர்றப்ப உங்க தங்கச்சியும் என் பையனும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க வச்சுக்கங்க. அப்ப அந்த விளையாட்டோட ஆர்வத்துல என் பையன் கையை தெரியாம உங்க தங்கச்சி மேல பற்றுச்சுன்னு வைங்க. மாட்டியா மாட்டியா மாட்டினியா மாட்டினியா மாட்டினியான் நீ மாட்டிட்டியா? ஓடி விளையாடணுமா? ஓட விட்டு அடிக்கிற பாருங்க. தொட மாட்டேன் சார், பார்க்க கூட மாட்டேன் சார்.